Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த நல்ல ஒரு நுரை தரக்கூடிய ஒரு ஹெர்பல் ஷாம்பு பவுடர் ஒன்று நாமளே எப்படி தயார் பண்ணலாம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கைப்பக்கம் சேனலில் பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த ஹெர்பல் ஷாம்பு தயார் பண்ணுறதுக்கு சீயக்காய் முழு பீஸாக எடுத்துக்கோங்க, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் பொடுகு இருக்கிறவங்களுக்கு அதை சரி செய்யும், அப்புறம் முடி வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அந்த வெடிப்பு எல்லாமே மாற்றி நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும், அப்புறம் செம்பட்டை நிறம் இருக்கும் சில பேருக்கு அந்த செம்பட்டை நிறத்தை மாற்றி நல்ல ஒரு கருமையை கொடுக்கும், நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் பூந்தி கொட்டை சேர்த்துருக்கேன். இந்த பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் சோப் நெட்னு சொல்லுவாங்க, இதுவும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுரை கொடுக்கும், அழுக்கெல்லாமே போக்கி நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும், முடி அடர்த்தியாகவும் வளர வைக்கும். இந்த பூந்தி கொட்டையை நீங்கள் சீயக்காய் 50 கிராம் எடுத்திங்கன்னா 10 கிராம் அதிகப்படியாகவே எடுத்துக்கோங்க, அதாவது 60 கிராம் அளவுக்கு பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துருக்க அடுத்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுரை தரக்கூடிய தன்மை இருக்குது, நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும், அப்புறம் நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. இந்த வெந்தயத்தை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளுமே நல்ல வெயிலில் காய விட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூந்தி கொட்டையில் உள்ள அந்த கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட மேல் தோல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாமே எடுத்து இதை ஒரு 3 அல்லது 4 நாட்கள் வெயிலில் நல்லா காய விடுங்க. இப்போ பாருங்கள் 4 நாள் ஆயிடுச்சு, இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மொறு மொறுன்னு வெயிலில் காஞ்சிருச்சு. இந்த பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா நல்லா காயறதுக்கு டைம் எடுத்துக்கும், அது 5 நாளாக கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் அதே சூடோடையே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் குறைக்குறப்பாக தான் இருக்கும். அதே நீங்கள் சல்லடை வச்சு 1 தடவைக்கு 2 தடவையாக சளிச்சு எடுத்துருங்க, நல்ல ஒரு நைஸான பொடியாக சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தலைக்கு தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்க இந்த பொருளோட இன்னொரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பவுடர். இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு முழு பாக்கெட் அப்படியே சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்ல பளபளப்பாக வச்சுக்கும், நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்கும், முடி உதிராமல் பாதுகாக்கும். அடுத்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர். இந்த நெல்லிக்காய் பவுடர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பவுடரும் நம்மளுக்கு முடி உதிராமல் பாதுகாக்குது, பொடுகை போக்குது, அப்புறம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகப்படுத்துது. இப்போது இந்த எல்லா பொடியுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு 2 மாத அளவில் இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வாரத்தில் 1-2 தடவையாவது பயன்படுத்துங்க. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கோங்க. அப்புறம் சோறு வடித்த கஞ்சி அதில் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா அரிசி கழுகின தண்ணி அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இது நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது 2 பேட்சாக நீங்கள் போடுங்க, அதாவது தலையில் எண்ணெய் இருக்கும், ஃபஸ்ட்டு தடவை தலைக்கு தண்ணி நனைச்சிட்டு அப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா தேய்ங்க, தேய்ச்சி அலசிடுங்க. மறுபடியும் 1 தடவை இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா தலைக்கு தேய்ச்சி அலசும்போது நல்ல ஒரு நுரை தரக்கூடிய இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடர் உங்கள் முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டும். இதே முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த பொடி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன அளவு சொல்லியிருக்கேனோ அந்த அளவு மாறாமல் நீங்கள் அதிகப்படியாக எடுத்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த ஷாம்பு உங்களுக்கு நுரை அதிகமாக கொடுக்கும், அதே போலவே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க.
முக்கியமாக இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடரில் சோப் நெட்டோட அளவை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த அளவு மாறாமல் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடரில் அதிகப்படியான நுரை கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட முடி வளர்ச்சியை எந்த அளவுக்கு தூண்டியிருக்கு அப்படிங்கிறத என்னோடய கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்க்கலன்னா இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.